அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோவக்காயில் ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ். நான் ஒரு 100 கிராம் கோவக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் காட்டுறேன், ஏற்கனவே நான் கட் பண்ணிட்டேன், அதனால் காட்டுறது. அதுக்கப்புறம் தான் வீடியோ பிடிக்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்து கோவக்காவை பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம 2-3 கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். வேகமாக ஆகணும் வேலை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வேகமாக கட் பண்ணிக்கலாம், நைஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பில் கடாயை வைக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க, இல்லை தேவையான அளவு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. நம்ம கடுகு உளுந்து போட்டு கூட தாளிக்கலாம், ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை. சிம்பிளாக ஈஸியாக செய்யணும், இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன். கோவக்காய் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலே போட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், நான் தூள் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்போடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ வதக்கிட்டு 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் போடுறேன், வேறு எதுவுமே நான் போட போகிறதில்ல. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். 100 கிராமுக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டேன், நிறையெல்லாம் தண்ணி ஊற்றலை. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதிலே வேக வச்சுக்க வேண்டியதான். மூடி வச்சு கூட வேக வைக்கலாம், ஆனால் நான் திறந்து வச்சு தான் சீக்கிரமாக ஆகணும் அப்படின்றதுக்காக வேக வைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். கோவக்காய் நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது. சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க. மருந்தாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மருந்தாவது சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வதக்கியாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. 1/4 வாசி வெந்தால் போதும். இப்போ 1-2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்து கிளறி அந்த எண்ணெயிலே கிளறி எடுத்தால் போதும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக. இந்த கோவக்காயில் இருக்கிற புளிப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது, கோவக்காயே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து மருந்தாவது சாப்பிடணும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ கோவக்காய், பாகக்காய், கோவக்காய் எல்லாம் மருந்துக்காகவது சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நான் 1 ஸ்பூன் எண்ணெய் வேணும்னு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. இதுவே நான் சைடிஷாக சாப்பிட்றோம் அப்படின்றதுனால எண்ணெய் நான் கம்மியாக விட்டுக்கிட்டேன். இதை தண்ணி தெளித்து நம்ம மிளகாய்த்தூள் மட்டும் போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி அப்படியே வச்சு கூட நம்ம சாதத்தில் பிரட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். அது பிடிக்காதுங்கிறவங்களுக்காக இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். கடலை மாவு தூவி விட்டு கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிறணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது கோவக்காய் சைடிஷ். நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பொரியல் வச்சுக்கலாம், வறுவல்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து புளி சாதத்துக்கு சாப்பிட போகிறேன். புளி சாதம் நம்ம வந்து புளி சாதத்துக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எதுக்கு வேணாலும் இந்த சைடிஷை நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோவக்காயெல்லாம் இப்போ மருந்துக்காகவது சாப்பிட வேண்டிய நிலமையில் இருக்கோம் நம்ம எல்லாமே. அதனால் குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே கொடுத்து பழகிருங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை பக்கடா மாதிரி கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு தூவி விட்டு மிளகாய்த்தூள், பெருங்காயம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுத்தா அதுவும் கோவக்காய் பக்கோடாவாக மாறிடும். அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.